ஹாய் வணக்கம், வெல்கம் டு தமிழ் ஸ்போர்ட்ஸ். பார்சிலோனாக்கும் யுவென்டஸ்க்கும் சாம்பியன்ஸ் லீகோட குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச் நடந்திருக்கு. இந்த மேட்சோட ஃபுல் டைம் தமிழ் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். பார்சிலோனாவோட ஃபார்ம் பார்த்தோம்னா கடந்த அஞ்சு மேட்ச்ல மூணு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ரெண்டு மேட்ச் தோத்து போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் யுவென்டஸோட ஃபார்ம் பார்த்தோம்னா கடந்த அஞ்சு மேட்ச்ல மூணு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச் டிரா பண்ணிருக்காங்க, ஒரு மேட்ச் தோத்து போயிருக்காங்க. பார்சிலோனாவும் யுவென்டஸும் இதுக்கு முன்னாடி மூணு கடந்த மூணு போட்டி எடுத்து பார்த்தோம்னா பார்சிலோனா ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, யுவென்டஸ் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு போட்டி டிரா ஆயிருக்கு. இப்ப மேட்சோட ஃபேக்ட்ஸ் பார்த்தோம்னா யுவென்டஸ் பொறுத்த வரைக்கும் கடந்த அஞ்சு சாம்பியன்ஸ் லீக் சீசன்ல மூணு தடவை தொடர்ந்து வந்து அவங்க லாஸ்ட் எயிட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. வேற எந்த இட்டாலியன் கிளப்புமே இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணதில்ல. யுவென்டஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் எயிட்டுக்கு செலக்ட் ஆன மற்ற ஏழு டீமை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன்ல வெறும் ரெண்டே ரெண்டு கோல் மட்டும் தான் கன்சிட் பண்ணிருக்காங்க. சோ அவங்களோட டிஃபென்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறது நமக்கு இதை பார்த்தாலே நல்லாவே தெரியுது. சாம்பியன்ஸ் லீக் பொறுத்த வரைக்கும் யுவென்டஸ் அவங்க ஹோம்ல இது வரைக்கும் 17 மேட்சா வந்து தோக்காம அன்பீட்டன் ஸ்ட்ரீக் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கடைசியா எப்ப தோத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாயன் மூனிக் அப்படிங்கிற சூப்பரான கிளப் கிட்ட 2013 ஆண்டு தான் தோத்துருக்காங்க. பார்சிலோனாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 10th தடவையா வந்து சாம்பியன்ஸ் லீகோட குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. இது ஒரு பெரிய ரெக்கார்டாவே கருதப்படுது. யுவென்டஸோட சூப்பரான ஃபார்வர்டான கொன்சாலோ ஹிகுவாயின் இது வரைக்கும் 22 சாம்பியன்ஸ் லீக் நாக் அவுட் மேட்சஸ்ல வெறும் 2 கோல் தான் அடிச்சிருக்காரு. சோ இவர் வந்து ரொம்பவே பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய நிலைமையில தான் தள்ளப்பட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்சிலோனாவோட சூப்பர் ஸ்டாரான லியோனல் மெஸ்ஸி இந்த சீசன் சாம்பியன்ஸ் லீக்ல இது வரைக்கும் 11 கோல் அடிச்சிருக்காரு. 2012 ஆண்டு தான் வந்து இவர் 14 கோல் அடிச்சு சூப்பரா ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு. அந்த ரெக்கார்ட் வந்து இப்ப பிரேக் பண்ணுவாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பாக்கணும். யுவென்டஸோட ஹோம்ல மேட்ச் நடக்கிறதுனாலே வழக்கம் போல யுவென்டஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இருந்தாலும் பார்சிலோனா அவங்களோட வழக்கமான ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு விளையாண்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம். ஆரம்பத்திலிருந்தே அவங்களோட டிஃபென்ஸ் ரொம்ப வீக்கா இருந்ததை சூப்பரா பயன்படுத்தின யுவென்டஸ் ஆட்டத்தோட 7th நிமிஷத்துல குர்டாடோ அப்படிங்கிற பேர் வந்து பெனல்டி ஏரியால அற்புதமா ஒரு ட்ரிபிள் செஞ்சு பாலா டிபாலா அப்படிங்கிற பேர் கொடுத்தாரு. டிபாலா சூப்பரா திரும்பி அற்புதமான ஷாட் அடிச்சு யுவென்டஸ் 1 பார்சிலோனா 0 அப்படிங்கிற சூப்பரான லீட வந்து ஆட்டத்தோட 7th நிமிஷத்துல கொடுத்துட்டாரு. ஆட்டத்தோட 21st நிமிஷத்துல மெஸ்ஸி இனியஸ்டா அப்படிங்கிற பிளேயருக்கு ஒரு அற்புதமான பாச கொடுத்தாரு. இனியஸ்டா அது சூப்பரா அடிச்சாரு. பட் பூஃபான் வந்து அற்புதமான வேர்ல்ட் கிளாஸ் சேவ் செஞ்சதுனால பார்சிலோனாவுக்கு கோல் கிடைக்கல. பார்சிலோனா ஒரு கோல் அடிக்க ட்ரை பண்ண உடனே யுவென்டஸும் அவங்க சைடுக்கு வந்து கோல் அடிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சாங்க. மரியோ மான்சுகிச் அப்படிங்கிற பிளேயர் ஆட்டத்தோட 22nd நிமிஷத்துல அற்புதமான பாச வந்து டிபாலா அப்படிங்கிற பிளேயர் கொடுத்தாரு. டிபாலா அதை சூப்பரா பயன்படுத்தி சூப்பரான பவர்ல அற்புதமான ஷாட் அடிச்சு யுவென்டஸ் 2 பார்சிலோனா 0 அப்படிங்கிற சூப்பரான லீட வந்து பார்சிலோனா கொடுத்துட்டாரு. இப்படியே போயிட்டு இருந்த மேட்ச்ல ஆட்டத்தோட 28th நிமிஷத்துல டேனியல் ஆல்வேஸ் அப்படிங்கிற யுவென்டஸ் பிளேயர் இனியஸ்டாவை ஃபவுல் பண்ண காரணத்தினால அவருக்கு ஒரு எல்லோ கார்டு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் யுவென்டஸ் அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை அற்புதமா பயன்படுத்தி 2 கோல் அடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்சிலோனா எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட எம்எஸ்என் எவ்வளவோ போராடியும் அவங்களால வந்து எந்த கோலுமே அடிக்க முடியல. அவங்களோட டிஃபென்ஸ் வந்து ரொம்பவே வீக்கா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். வழக்கமா இருக்கிற பார்சிலோனா ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இந்த மேட்ச்ல இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிவில் யுவென்டஸ் 2 பார்சிலோனா 0. செகண்ட் ஹாஃப்ல மேத்யூ அப்படிங்கிற பிளேயர் வந்து கோமஸ் அப்படிங்கிற பிளேயர் ரிப்ளேஸ் பண்ணாரு. இவரை ரிப்ளேஸ் பண்ணதன் மூலமாவது தங்கள் டீம் எதனா கோல் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் லூயிஸ் என்றைக்கு எப்படி ஒரு டாக்டிக்கல் சுவிட்ச நிகழ்த்தினாரு. ஆட்டத்தோட 53rd நிமிஷத்துல ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆன லூயிஸ் வாரஸ் டேனியல் ஆல்வேஸ் அப்படிங்கிற பிளேயர் வந்து ஃபவுல் பண்ண காரணத்தினால அவருக்கு ஒரு எல்லோ கார்டு கிடைச்சது. இப்படியே சூப்பரா போயிட்டு இருந்த மேட்ச்ல ஆட்டத்தோட 55rd நிமிஷத்துல யுவென்டஸ்க்கு ஒரு கார்னர் கிடைச்சது. சானிக் அப்படிங்கிற பிளேயர் தான் வந்து அற்புதமா அந்த பால வந்து பெனல்டி ஏரியால பாஸ் பண்ணாரு. மாஸ்டரானோ பார்சிலோனாக்கு சரியா டிஃபெண்ட் பண்ணாத காரணத்தினால செலினி அதை அற்புதமா பயன்படுத்தி சூப்பரா ஒரு கோல் அடிச்சு யுவென்டஸ் 3 பார்சிலோனா 0 அப்படிங்கிற நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பரான லீட வந்து யுவென்டஸ்க்கு கொடுத்துட்டாரு. இந்த கோலுக்கு அப்புறமாவே பார்சிலோனா ஃபேன்ஸ் ரொம்பவே டவுன் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கோல் அடிச்சதுக்கு அப்புறம் யுவென்டஸோட கை பயங்கரமா ஓங்கி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பார்சிலோனா பிளேயர்ஸ் முஞ்சில கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. அவங்களோட வழக்கமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியல அப்படிங்கறத இதுக்கு மிகப்பெரிய காரணம். அவங்களோட டிஃபென்ஸும் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாதது அவங்க மேனேஜர் ரொம்பவே வருத்தப்பட வச்சிருக்கும். நிறைய டாக்டிக்கல் சுவிட்செல்லாம் நிகழ்த்தினாலும் எதுவுமே பார்சிலோனா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லலாம். ஆட்ட நேர முடிவுல யுவென்டஸ் 3 பார்சிலோனா 0. இந்த மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யுவென்டஸ்க்காக அர்ஜென்டைன் ஒண்டர் கிட் அப்படின்னு சொல்லலாம். ஃபியூச்சர் லெஜெண்ட்னு கூட சொல்லிக்கலாம். மெஸ்ஸிக்கு அப்புறம் அர்ஜென்டினாவை வந்து தூக்கி நிறுத்த போறவர் அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். கண்டிப்பா அது வந்து நான் தான் நிறுத்த போறேன் அப்படின்றது இன்னொரு தடவை நிரூபிச்சிருக்காரு. டிபாலா அப்படிங்கிற பிளேயர் தான் இன்னைக்கு வந்து 2 கோல் அடிச்சு அவங்க டீமை வந்து அற்புதமா கரை சேர்த்திருக்காரு.
அடுத்த லெக் இருக்கு. பட் இருந்தாலும் மூணு கோல் அட்வான்டேஜ்ல தான் வந்து யுவென்டஸ் வந்து நெக்ஸ்ட் லெக்கு போறாங்க. பட் இருந்தாலும் பார்சிலோனோட ஹோம்ல விளையாடுறதுனால யுவென்டஸ் வந்து இதே அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அந்த லெக்லயும் கொடுத்தா கண்டிப்பா யுவென்டஸ் வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யுவென்டஸ் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும். பார்சிலோனாவை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்என் கண்டிப்பா கோல் அடிப்பாங்க அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்தோம். பட் அவங்க ஏன் இந்த அளவுக்கு சரியா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் பாக்கணும். ஸ்டார் பிளேயர்ஸ்னா வந்து ரெஸ்டே இல்லாம விளையாடுறதுதான் இவங்க தோல்விக்கு மிகப்பெரிய காரணமா அப்படின்னு நம்ம யோசிச்சு தான் பாக்கணும். சாம்பியன்ஸ் லீக் விளையாடுறாங்க, லலிகா விளையாடுறாங்க, அப்புறம் வந்து நடுவில் எதனா கப் காம்படிஷன் இருந்தா அதுலயும் விளையாடுறாங்க, நடுவில் இன்டர்நேஷனல் பிரேக்னு வந்து வேற ஊருக்கு கூப்பிட்டு போய் அங்கேயும் விளையாடுறாங்க. ஃபுட்பால் அசோசியேஷன் இதுக்கு ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். ஒரு பிளேயர் ஒரு சீசன்ல இவ்வளவு மேட்ச் தான் விளையாடணும் அப்படின்னு அவங்க ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல்ஸ் போட்டாதான் இதுக்கு ஒரு முடிவு வரும். இல்லனா பார்சிலோனா தரப்புல இருந்து வந்து மெஸ்ஸி சுவாரஸ் நெய்மார் வந்து எல்லா மேட்சுமே விளையாடணும் அப்படின்னு அவங்களை நல்ல ப்ரெஷர் பண்றதுனாலதான் அவங்க இந்த அளவுக்கு மோசமா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சின்ன சின்ன மேட்சஸ்க்குலாம் வந்து அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம், பட் எதனால வந்து எல்லா மேட்சஸுமே வந்து அவங்க விளையாடுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா மெஸ்ஸிக்கு அப்புறம் பார்சிலோனா என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் அடுத்த லெக்ல மெஸ்ஸி சுவாரஸ் நெய்மார் இவங்க மூணு பேருமே வந்து அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணி பார்சிலோனாவை கரை சேர்ப்பாங்க அப்படிங்கறதான் எல்லா பார்சிலோனா ஃபேன்ஸ் நம்புற மாதிரி நானும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபுட்பால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.